வணக்கம் அண்ட் வெல்கம் டு போனாஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமைங்க. ஆடி பிறந்தாலே பண்டிகை தான். யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னேன்ற மாதிரி ஆடி பிறந்தாலே பண்டிகை தாங்க, வரிசையாக பண்டிகை தான் வரப்போகுது. விசேஷமான இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் இன்னைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியமாக கேசரி பண்ணலாங்க. கேசரியை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஜவ்வரிசி வச்சு தான் பண்ண போகிறோங்க. ஜவ்வரிசி கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஜவ்வரிசி கேசரிக்கு சிறுஞ்சவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் காஞ்சிருச்சுங்க, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேங்க. இந்த ஆடி மாதத்தில் தான் அம்பாள் தவம் செய்ததாக ஐதீகங்க. அதனால தான் இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமைலாம் நம்ம விசேஷமாக சாமி கும்பிட்றோம். இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்வீட்டை செஞ்சு வச்சு கும்பிட்றது ரொம்ப விசேஷங்க. முந்திரி செவந்துடுச்சு, முந்திரியை நான் ஒரு கிண்ணத்தில் அள்ளிக்கிறேங்க. இந்த நெய்லையே நான் எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசியை சேர்த்துடுறேங்க. இப்போ இந்த நெய்யில் வறுத்தாதான் ஜவ்வரிசி நல்லா கேசரி வாசனையாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடுங்க. நம்ம வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜவ்வரிசியாக பொரியும் பாருங்கள். பாருங்கள் இது மாதிரி எல்லா ஜவ்வரிசியும் நம்ம பொரியிற அளவுக்கு வறுக்கணுங்க. ஸ்லோலே இருக்கட்டும் ஸ்டவ்வு, அப்போ தான் பொறுமையாக அழகாக பொரிஞ்சு வரும். எல்லோரும் ஜவ்வரிசி கேசரி செய்யும் பொழுது வேக வச்சு தாங்க சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பொரிய வச்சு நம்ம வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் அழகாக பொரியுது ஒவ்வொன்றா. பாருங்கள் ஜவ்வரிசிலாம் ஒன்றை போல் பொறிஞ்சி வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக முத்து மாதிரி வந்திருக்கு. பக்கத்தில் தண்ணி காய வச்சுருக்கேங்க, கேசரி கலர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஜவ்வரிசியில் சேர்த்துடலாம். கேசரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் தாங்க கலர் சேர்க்குறது. ஜவ்வரிசி மூழ்கிறாலும் தண்ணி சேர்த்தா போதுங்க, அதுவே வெந்துடும். ரவா கேசரி மாதிரியே இந்த கேசரியும் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஜவ்வரிசி வேகிற வரலும் தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க. கூழ் ஊற்றுற பழக்கம் இருக்கிறவங்க ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊற்றுவாங்க. நம்ம சேனலில் வரப்போகிற நாட்களில் கூழ் எப்படி காசுறது, கூழுக்கு கருவாட்டு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது, முரங்கீரை பொரியல் எப்படி ரெடி பண்ணுறது, பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறது எல்லாமே நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸில் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ மூடி திறந்து பார்க்கலாங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்து தண்ணி சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துருந்தேங்க, அதுக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த தித்திப்பு சரியாக இருக்குங்க. இனிப்பு கம்மியாக வேணுன்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் இலகி கொடுக்குங்க. நம்ம கிளற கிளற கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அதுவும் இறுகிடுங்க, சரியாயிடும். இப்போ நம்ம வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதம் ரொம்ப விசேஷமானதுங்க. விவசாயிங்கள்லாம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தாங்க விதை விதைப்பாங்க. அப்போ தான் நமக்கு தை மாதத்தில் பொங்கலுக்கு புது நெல் கிடைக்கும். அந்தளவுக்கு விசேஷமான மாதங்க இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தில் கிருத்திகையும் ரொம்ப விசேஷங்க. முருகப்பெருமானுக்கு வேண்டிண்டு நிறைய பேர் காவடி எடுப்பாங்க. நடந்தே நிறைய பேர் பாத யாத்திரையாக போகிறத நம்ம இந்த மாதத்தில் பார்க்கலாம். இந்த கொரோனாவால் அதெல்லாம் மிஸ் பண்ணுறோங்க. இப்போ நம்மளோட கேசரி சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்குதுங்க. சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி சேர்த்துடலாம்.
ஒரு கால் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு கேசரி கட்டி ஆகிடுங்க, அப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க, நம்ம நெய்வேத்தியம் பண்ணிடலாம். அடுத்த வாரம் ஆடி புறமும் சேர்ந்து வர்றதுனால இன்னும் ரொம்ப விசேஷங்க. ஆண்டாளுடைய பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரமும் சேர்ந்து வருதுங்க. அம்மனுக்கு வளைகாப்பு சீமந்தெல்லாம் பண்ணுவாங்க, அதனால் ரொம்ப விசேஷங்க. நம்ம சேனலில் அன்றைக்கும் ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். நம்ம இப்போது நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடலாங்க. ஆடி மாதம்னாலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலுக்கு போவோங்க, அதெல்லாம் நம்ம இந்த கொரோனாவால் மிஸ் பண்ணுறோம். பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க, நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு வீட்லேயே அந்த அம்மனை நினச்சி நம்ம சாமி கும்பிடலாம், கொரோனாலேருந்து விடுபடணும்னு வேண்டிக்கலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.